வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அருண். மத்திய அரசு திங்கட்கிழமை வெளியிட்ட தேசிய பணமாக்கல் திட்டம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த திட்டம் மூலமாக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் சொத்துக்கள், அதாவது இந்த சாலை, மின்சார உற்பத்தி தளம், விமான நிலையம், ரயில் நிலையம், சுரங்கங்கள், இது போன்ற பலவற்றை தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 600,000 கோடி ரூபாய் அளவிலான நிதி திரட்ட உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக விற்பனை செய்யப்படும் சொத்துக்கள் அனைத்துமே நீண்ட கால அடிப்படையில் குத்தகை அடிப்படையிலேயே வழங்கப்படும் அப்படின்னும், இந்த சொத்துக்களோட உரிமை அரசாங்கங்கள்கிட்ட மட்டுமே இருக்கும் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் இந்த வெளியீட்டு நிகழ்ச்சியின் போது அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த 600,000 கோடி ரூபாய் நிதி திரட்டல் மூலமாக பிரதமர் மோடி அரசாங்கங்கள் இது நாள் வரையில் பயமுறுத்தி வந்த நிதி பற்றாக்குறை பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியுங்க. அதே போல் இந்தியாவில் பல்வேறு காரணங்களுக்காக நாட்டோட வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்பு சந்தை ரொம்ப மந்தமாக இருந்ததால் நாட்டோட நிதி பற்றாக்குறை அளவு கடந்த நிதியாண்டில் ஜிடிபி அளவில் 9.3% இருந்ததுங்க. தற்போது மத்திய அரசு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த தேசிய பணமாக்கல் திட்டம் மூலமாக நடப்பு நிதியாண்டிலேயே நிதி பற்றாக்குறை ஜிடிபி அளவில் 6.8% குறைக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. குறிப்பாக கொரோனா முதல் அலை, இரண்டாவது அலை, இதன் மூலமாக நாட்டோட பொருளாதாரம் மற்றும் நிதி பற்றாக்குறை அளவு ரொம்ப மோசமான நிலையை அடையும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் கணிச்சிருந்த நிலையில் தேசிய பணமாக்கல் திட்டம் மூலமாக இந்த பிரச்சனையை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. முக்கியமாக பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் குறிப்பாக கொரோனாவுக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா நாட்டோட பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு சந்தை தொடர்ந்து சரிந்து வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த நிலையை மாற்ற பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக மத்திய அரசால் அதிகமாக விளம்பரம் செய்யப்பட்ட இந்த மேக் இன் இந்தியா திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சதுனே சொல்லலாம். இதற்கிடையில தான் கொரோனா தொற்று நாட்டை மொத்தமாக திருப்பி போடுச்சுங்க. முதல் கொரோனா அலையின் போது நாட்டோட பொருளாதாரம் -24% சரிந்ததுங்க. இதனால பல கோடி மக்கள் ஒரே நேரத்தில் தங்களோட வேலை வாய்ப்புகளை இழந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த பெரும் சரிவுக்கு நடுவில் நாடு முழுவதும் எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யாமல் லாக்டவுன் அறிவித்தது மட்டும்தாங்க. அதே போல் முதல் அலையிலேயே முழுமையாக மீண்டு வருவதற்கு முன்பாகவே இரண்டாவது அலை வந்த காரணத்தால் மத்திய அரசு அறிவித்த பல வளர்ச்சி திட்டங்கள் பலன் அளிக்காமே போனது. அதே போல் கடந்த 2 வருடத்தில் அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக பிரச்சனையின் போது பல முன்னணி உற்பத்தி நிறுவனங்கள் சீனாவை விட்டு வெளியேறினாங்க. அப்படி வெளியேறிய அதிகப்படியான நிறுவனங்களுக்கு மத்திய மாநில அரசுகள், அதாவது நம்ம இந்திய மத்திய மாநில அரசுகள் பார்த்திங்கன்னா பல்வேறு சலுகைகள் கொடுத்து வந்தாங்க. காரணம், இந்தியாவில் சீனாவை போலவே அதிகப்படியான தொழிலாளர் கூட்டம் இருக்குதுங்கோ, அதே போல் கூடவே பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப திறன் கொண்ட வல்லுநர்களும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இந்த காரணங்களால் வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவில் தொழில் துவங்கவும் உற்பத்தி தளத்தை அமைக்கவும் ஆர்வம் காட்டி வராங்க. குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைலு, கணினி, சோலாரு, இந்த மாதிரி அதே போல் கன்சியூமர் எலக்ட்ரானிக் பொருட்கள், உற்பத்தி நிறுவனம், இது மாதிரி இந்தியாவுக்கு வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமே இருக்காங்க. இதனால தான் 2021 சர்வதேச உற்பத்தி குறியீட்டில் உலகத்திலேயே உற்பத்தி தளம் அமைக்க அதிக விரும்பும் நாடுகள் பட்டியலில் இந்தியா 2வது இடத்தை பிடிச்சிதுங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள் தனிப்பட்ட முறையிலையும் பல வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு தொழில் துவங்கவும் உற்பத்தி செய்யவும் அழைப்பு எடுத்து வந்துட்டுருக்காங்க. இதனால் இப்போ நாடு முழுவதும் தொழிற்சாலைகள் வருங்க. அதே போல் போக்குவரத்து முதல் ஏற்றுமதி, மக்கள் நலன், வீட்டு வசதிகள், நகர்ப்புற விரிவாக்கம், இது போன்ற பல உள்கட்டுமான மேம்பாடுகள் ரொம்பவே அவசியம். இல்லைனா அடுத்த சில ஆண்டுகளில் நிலைமையே மோசமாயிடுங்க. கண்டிப்பாக நமக்கு டாடா கட்டு போயிடுவாங்க. ஆனால் கொரோனா பாதிப்பு மூலமாக மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட இந்திய பொருளாதாரத்தில் நாட்டோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு போதுமான நிதி திரட்டுவது அப்படின்றது ஒரு நம்ப முடியாத காரணங்க. இதன் காரணமாக தான் இந்த சிக்கலை சமாளிக்க மத்திய அரசு கையில் எடுத்திருக்க ஒரு திட்டம் தான் இந்த தேசிய பணமாக்கல் திட்டம். இந்த தேசிய பணமாக்கல் திட்டத்தில் சமீபத்தில் உருவானது கிடையாதுங்க. இதுக்காக மத்திய அரசு ஏற்கனவே பல அமைப்புகளை உருவாக்கி பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கி பெரிய அளவில் நிதி திரட்டி அதுக்கப்புறமா தான் கடந்த பட்ஜெட் அறிக்கையில் இந்த தேசிய பணமாக்கல் திட்டம் குறித்து அறிவிக்கப்பட்டு தற்போது மத்திய நிதியமைச்சகம் மற்றும் நிதி ஆயோக் அமைப்பு இணைஞ்சு இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக மத்திய அரசு திட்டமிட்டபடி 600,000 கோடி ரூபாய் முதலீட்டை திரட்டிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் அது அவங்களுக்கு ஜாக்பாட்டுங்க. இந்த தொகையை முழுமையாக மத்திய அரசு உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுகள் திட்டங்களுக்கு மட்டுமே முதலீடு செய்யும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக நாட்டோட வர்த்தகத்தையும் பொருளாதாரத்தையும் சிறப்பான முறையில் மேம்படுத்த முடியுங்க. ஆக மொத்தத்தில் அரசோட இந்த சொத்துக்களை விரயமாக்கி அதன் மூலமா அரசாங்கங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாரத் மாலா, சாகர் மாலா இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்த போகுது அப்படின்னு ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் சரி, அது என்ன இந்த பாரத் மாலா சாகர் மாலா திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகள் நன்றாக இருந்தால் மட்டும்தாங்க பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சி காணும், முதலீடுகளும் அதிகரிக்கும். பொதுவாக இதுதான் பார்த்தீங்கன்னா அரசாங்கங்களோட ஒரு கணக்காகவே இருக்க முடியுங்க. ஆனால் இயற்கை வளங்களை அழித்து அதன் மூலமாக வளர்ச்சி அப்படின்ற ஒரு பாதை எந்த வகையில் நன்மை பயக்கும் அப்படின்றதான் என்ன மாதிரி ஒரு குடிமகனோட ஒரு சாதாரண ஒரு மனக்கணக்காகவே இருக்குங்க. இந்த பாரத் மாலா அப்படின்னா என்னன்னு
அப்படின்னா இந்த பாரத் மாலா திட்டம் அப்படின்றது பிரதமர் மோடி அவர்களோட ஒரு கனவு திட்டம் அப்படின்னு சொல்லாங்க. இந்த திட்டம் மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையோட உருவாக்கப்பட்டுள்ள ஒரு திட்டம்னு சொல்லப்படுது. குறிப்பா எல்லை பகுதிகள், கடலோர பகுதிகள், துறைமுகங்கள், சுற்றுலா தலங்கள் இந்த மாதிரி பலவற்றையும் இணைக்கும் ஒரு விரிவான சாலை அமைப்பின உருவாக்க போடப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுது. அடுத்து சாகர் மாலா திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இது துறைமுகம் சார்ந்த ஒரு செழிப்பான திட்டம்னு சொல்லப்படுது. இந்த திட்டத்தின் மூலமா மொத்தம் உள்ள 7,000 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையையும் 14,500 கிலோமீட்டர் நீளமுள்ள உள்நாட்டு நீர் வழிகளையும் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ப சரக்கு போக்குவரத்திற்கான மாற்றும் ஒரு திட்டம்னு பார்க்கப்படும் சொல்லப்படுது. அதோடு கடல் எல்லைகளில் இருக்கிற ஒரு 200 துறைமுகங்களை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கங்க. இந்த திட்டம் இந்திய பிரதமர் முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாய் இவரோட ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்ங்க. இன்னைக்கு வளர்ந்த நாடுகளோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்பது அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு திட்டம் தாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முடிவு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் உள்கட்டமைப்பு வளர்ச்சியை மேம்படுத்தினா மட்டும்தான் நிச்சயம் பொருளாதாரம் மேம்படும் அப்படின்றது அரசோட இப்போ திட்டமாக பார்க்கப்படுது. ஆக அதற்கு தேவையான நிதியை தேசிய பணமயமாக்கல் திட்டத்தின் மூலமாக திரட்ட இப்போ முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் நல்லது அப்படின்னு பார்த்தா கூட இன்னைக்கு மக்களோட தேவைகளில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த ரயில்வே, மின்சாரம், விமானத்துறை, தொலைத்தொடர்புத்துறை, மின்சார உற்பத்தி, இயற்கை எரிவாயு, எரிபொருள், கப்பல் துறை இந்த மாதிரி பல துறைகளில் இப்போது நிதி திரட்ட திட்டமிட்டிருக்காங்க. இப்போது இதில் எல்லாத்துலேயுமே தனியார் துறையோட பங்கீடு வரும்போது அது மக்களுக்கு மேற்கொண்டு ஒரு பெரிய பாதிப்பினை தருவாங்க கண்டிப்பாங்க. காரணம் உதாரணத்துக்கு ஒரு மின்சாரத்துறையில் தற்போது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்படுது. தொழில்துறைகளுக்கு பார்த்தீங்கன்னா மின்சார சலுகைகள் கொடுக்கப்படுது. அதே போல் தனிநபர்களுக்கு கிடைத்து வரும் சலுகைகள் இனிமேல் அது கிடைக்குமா? தனியார் துறையில் பங்கீட்டால் கட்டணங்கள் அதிகரிக்கப்படலாங்க, கூடவே செலவினங்களும் அதிகரிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அரசோட இந்த திட்டம் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் சாதகமாக இருக்குங்க. அதனால் பல வசதிகளையும் பயன்படுத்த மக்கள் அதிக கட்டணங்கள் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். சொல்லப்போனால் முன்னாடி இருந்ததை விட கட்டணம் அதிக அளவில் கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம். மொத்தத்தில் அரசோட இந்த முடிவு ஆளும் தரப்பில் சரி அப்படின்னு கூறப்பட்டாலும் மக்கள் தரப்பிலிருந்து பார்க்கும்போது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதில் தமிழ்நாட்டில் இப்போ எந்தெந்த சொத்துக்கள் மத்திய அரசு விற்பனை செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சாலை திட்ட சொத்துக்களை பார்க்கலாங்க. மத்திய அரசோட இந்த தேசிய பணமாக்கல் திட்டத்தின் மூலமாக சுமார் 26,700 கிலோமீட்டர் அளவிலான சாலைகளை குத்தகைக்கு விட்டு அதன் மூலமாக சுமார் 160,200 கோடி ரூபாய் அளவிலான நிதியை திரட்ட திட்டமிட்டிருக்காங்க. இதில் தென்னிந்திய பகுதிகளில் மட்டும் சுமார் 28 சாலை திட்டங்கள் அடங்கிய ஒரு 1931 கிலோமீட்டர் சாலைகளை தனியாருக்கு தற்காலிகமாக விற்பனை செய்யப்படுது. இதுவே மேற்கு பகுதியில் 2031 கிலோமீட்டர் சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா குத்தகைக்கு விடப்படுதுங்க. இதில் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 94 கிலோமீட்டர்கள் கொண்ட இந்த உளுந்தூர்பேட்டை பாடலூர் சாலை, இரண்டாவதாக 73 கிலோமீட்டர் கொண்ட இந்த உளுந்தூர்பேட்டை திண்டிவனம் சாலை, மூன்றாவதாக 38 கிலோமீட்டர் கொண்ட இந்த திருச்சி பாடலூர் சாலை, நான்காவதாக 63 கிலோமீட்டர் கொண்ட இந்த கிருஷ்ணகிரி தோப்பூர் காட் சாலை, ஐந்தாவதாக 60 கிலோமீட்டர் கொண்ட இந்த ஆறுவழி ஓசூர் கிருஷ்ணகிரி சாலை, ஆறாவதாக 46.5 கிலோமீட்டர் கொண்ட இந்த தாம்பரம் திண்டிவனி சாலை, ஏழாவதாக அப்படின்னு பார்த்தோம்னா அதை கடைசியாக பார்த்தீங்கன்னா 117 கிலோமீட்டர் கொண்ட இந்த திருச்சி காரைக்குடி சாலை. இதில் திருச்சி பைபாஸ் கூட பார்த்தீங்கன்னா உட்பட சொல்லப்படுதுங்க. அடுத்து ரயில்வே துறை சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்த ரயில்வே சொத்துக்களில் சுமார் 26% தனியாருக்கு குத்தகையை விட்டு சுமார் 152,496 கோடி ரூபாய் நிதி திரட்ட மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக ரயில் நிலையத்தில் புதுப்பித்தல் பணிக்கு புதுச்சேரி ரயில்வே நிலையம் தேர்வு செய்யப்பட்டிருக்குங்க. அதே போல் இந்த பேசஞ்சர் ரயில் இயக்கத்தில் தனியார் பங்கீட்டுக்கு சென்னை கிளஸ்டர் ரயில் நிலையம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் இந்த மலை ரயில் பாதைக்கு தனியாருக்கு கொடுக்கும் திட்டத்தில் நீலகிரி ரயில் பாதை தேர்வு செய்யப்பட்டிருக்குங்க. அடுத்து மின்சாரம் உற்பத்தி சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட சுமார் 6 GW மின்சாரம் தயாரிக்கும் தளத்தை இந்தியா முழுவதிலும் இருந்து விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதில் இந்த NLC அதாவது நெய்வேலி கூட பார்த்தீங்கன்னா அதிலிருந்து சில நீர் சக்தி ஆதாரங்களை விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. காரணம் நெய்வேலி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருந்தாலும் அது மத்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் தாங்க வந்துட்டு இருக்கு. அடுத்து விமான நிலையங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் தேசிய பணமாக்கல் திட்டத்தின் மூலமாக சுமார் 25 விமான நிலையங்கள் நீண்ட கால அடிப்படையில் குத்தகைக்கு விடப்பட்டு சுமார் 20,782 கோடி ரூபாய் அளவிலான தொகையை நிதி திட்ட திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, சென்னை இந்த 4 விமான நிலையத்தை சுமார் 4,694 கோடி ரூபாய் அளவிலான நிதி திட்டிருக்காங்க. இதில் நடப்பு நிதியாண்டில் திருச்சி விமான நிலையத்தை தனியாருக்கு கைமாற்ற விடுப்பாங்க. அதே போல் துறைமுக சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 9 முக்கியமான துறைமுகத்தில் சுமார் 31 திட்டங்களை தனியாருக்கு குத்தகைக்கு விடுவதன் மூலமாக சுமார்
12,828 கோடி ரூபாய் நிதி திரட்ட திட்டமிட்டிருக்காங்க. இதில் தூத்துக்குடி துறைமுகமும் பார்த்திங்கன்னா குறிப்பாக இருக்குதுங்க. இந்த விஓ சிதம்பரனார் துறைமுகம் அப்படின்னு அழைக்கப்படும் தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 திட்டங்களை விற்பனை செய்வதன் மூலமாக மத்திய அரசு சாகர்மாலா திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளாங்க. குறிப்பாக இந்த விஓ சிதம்பரனார் துறைமுகத்தில் பெர்த் 1, 2, 3, 4 மற்றும் 9 இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா என்சிபி 3. ஸோ இந்த எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 3 பிரிவுகளாக விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து ஹோட்டல் சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசோட இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த சில ஹோட்டல்கள் சொத்துக்களையும் இந்த தேசிய பணமாக்கல் திட்டத்தின் மூலமாக தனியாருக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதில் புதுச்சேரியில் இருக்கும் ஹோட்டல் பாண்டிச்சேரி தெரிவு செய்யப்பட்டிருக்குங்க. அடுத்து இந்த தேசிய பணமாக்கல் திட்டத்தின்படி எந்தெந்த துறையில் எவ்வளவு மதிப்பிலான சொத்துக்களை பணமாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாலை அப்படின்னு பார்த்தோம்னா 160,200 கோடி ரூபாய்ங்க. அடுத்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 152,496 கோடி. அடுத்து மின்சார பரிமாற்றம் அதில் பார்த்தீங்கன்னா 45,200 கோடி ரூபாய். அடுத்து மின்சார உற்பத்தியில் பார்த்தோம் அப்படின்னா 39,832 கோடி. அடுத்து இயற்கை எரிவாயு பைப்லைனில் பார்த்தோம் அப்படின்னா 24,462 கோடிங்க. அடுத்து இந்த ப்ராடக்ட் பைப்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா 22,504 கோடி. அடுத்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 35,100 கோடிக்கு. அடுத்து இந்த கிடங்கு அதாவது குடோன்ல அப்படின்னு பார்த்தோம்னா 28,900 கோடிங்க. அடுத்து சுரங்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 28,747 கோடி. அடுத்து விமான போக்குவரத்து அப்படின்னு பார்த்தோம்னா 20,782 கோடி. அடுத்து துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 12,828 கோடி. அடுத்து ஸ்டேடியம் அப்படின்னு பார்த்தோம்னா 11,450 கோடிங்க. கடைசியாக இந்த ரியல் எஸ்டேட் அதாவது நகர ரியல் எஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 கோடிங்க. இதன் மூலமாக தோராயமாக சுமார் 600,000 கோடி ரூபாய் அளவிலான நிதிய திட்டம் மத்திய அரசு இப்போ திட்டமிட்டிருக்காங்க. இந்த தேசிய பணமாக்கல் திட்டத்தின் மூலமாக பணமாக்கும் அனைத்து அரசு சொத்துக்களோட உரிமையும் நிரந்தரமாக அரசின் கையில் தாங்க இருக்கும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது குத்தகை காலம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சொத்துக்கள் திரும்பவும் அரசுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு கீழ் வந்து தாராளமாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம அந்த பதிவோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா மற்ற நாடுகளை ஒப்பிடுகையில் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் எதுவுமே நடக்கலன்னு தாங்க சொல்லணும். அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தனியார் நிறுவனங்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இந்த காங்கிரஸ் பாஜக இந்த மாதிரி 2 அரசுகளுமே பொருளாதாரத்தை அதில் பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போது கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சிக்கலை தீர்க்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக அரசாங்கங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதற்கு பொதுத்துறை நிறுவன பங்குகளை விற்பனை செய்வது தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாங்க. ஆனால் அதனால் லாபம் கிடைக்கும் அப்படின்றது உறுதியாக சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஆன்லைனில் ரயில் டிக்கெட் விற்பனை செய்யும் இந்த ஐஆர்சிடிசி நிறுவனத்தை சந்தைப்படுத்தினா அதிக லாபம் வரும் அப்படின்னு பாஜக அரசு நினைச்சாங்க, சந்தையும் படுத்தினாங்க. ஆனால் தற்போது வர அந்த நிறுவனத்தோட பங்கு எந்த ஒரு லாபத்தையுமே ஈட்டியதாக தெரியவே இல்லைங்க. சொல்லப்போனால் அந்த பங்கோட விலை பார்த்திங்கன்னா முன்பு இருந்ததை விட தற்போது கீழே தான் இருக்குது. இந்த 600,000 கோடி ரூபாய் அப்படின்றது அரசு நிர்ணயம் செய்யும் ஒரு விலை அளவீடுகள் மட்டும்தான். பொதுவாக அரசு சொத்துக்களை வாங்க தனியார் நிறுவனங்கள் பெரிதும் விருப்பம் காட்டுவதே இல்லைங்க. அப்படி வந்தா கூட மிக குறைவான அடிமாட்டு விலைக்கு மட்டும்தான் வாங்க ரெடியா இருப்பாங்க. இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஏர் இந்தியாவே சொல்லலாம். பல முறை ஏலம் விடப்பட்டு தோல்வி அடைஞ்சு தற்போதுதான் பல மாற்றங்கள் செஞ்சு விற்பனை செய்யும் இறுதிக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லும் இந்த 600,000 கோடி ரூபாய் சாத்தியமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்த மட்டும்தாங்க பார்க்கணும். ஸோ இந்த பதிவை பத்தின கருத்துக்களை நீங்க தாராளமா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.